ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஹரிஹி ஓம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய அமுதமொழியிலே நாம் சிந்திக்க இருப்பது, டோன்ட் பெக் பிட்டிஃபுலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவரி ஒன். இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக வள்ளுவப்பெருந்தகை திருக்குறளிலே, இன்மை இடும்பை இறந்துதீர் வாமென்னும் வன்மையின் வன்பாட்டதில், இல்லாமையால் வரும் துன்பத்தை உழைத்து போக்காமல் பிச்சை எடுத்து போக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணும் எண்ணம் கொடுமையிலும் கொடுமை என்று கூறுகிறார். இதனை வலியுறுத்தும் விதமாக சம்ஸ்கிருத மொழியில, கர்ஜசி மேக ந எச்சசி தோயம் சாதக பக்ஷி வியாகுலிதோகம் தெய்வாதிகயதி தக்ஷிணாவாதஹ குவத்வம் குவாகம் குவச்ச ஜலபாதஹ. அதாவது, மேகமே, நீங்கள் கர்ஜனை மட்டும் செய்கிறீர்கள், ஏன் தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? நான் சாதக பறவை, எனக்கு தாகமாக இருக்கிறது. அதிருஷ்டவசமாக தென்மேற்கு பருவக்காற்று இங்கே வீசுகிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே நான் வர வேண்டும்? எங்கே மழை பெய்யும் என்பதை தயவு செய்து கூறுங்கள் என்று கூறுகிறது அந்த சாதக பறவை. அதற்கு பதில் தரும் விதமாக இன்னொரு பறவை, ரேரே சாதக சாவதான மனசா மித்ரக்ஷணம் ஸ்ரூயதாம் அம்போதா பகவோ வசந்தி ககனே சர்வேபி நைகாதிருஷாக கேச்சித் விருஷ்டிபிகி ஆர்திரயந்தி தரணிம் கர்ஜந்தி கேச்சித் விருதா யம் யம் பஷ்யசி தஸ்ய தஸ்ய புரதோ மா ப்ரூஹி தீனம் வசஹ. அதாவது, ஓ சாதகப் பறவையே, ஒரு கணம் நான் சொல்வதை கவனமாக கேள். வானத்தில் மேகங்கள் பல உள்ளன. அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. ஒரு சில பூமியை மழையால் ஈரமாக்குகின்றன, சில கர்ஜனைகள் மட்டுமே செய்கின்றன. ஒவ்வொருவருக்கும் முன்னால் நீ பரிதாபமாக கையேந்தி நிற்காமல் ஒவ்வொன்றையும் நீ கடந்து செல்வாயாக என்று கூறுகிறது அந்த பறவை. அடுத்த அமுதமொழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.